நன்மையே தாழ்வது முடிவில் தீமையே தயக்கம் வேண்டாம் நேரடா தாழ்வது எங்கும் உண்மையே வளர்வது எங்கும் நன்மையே தாழ்வது முடிவில் தீமையே தயக்கம் வேண்டாம் நேரடா வாழ்வது எங்கும் உண்மையே வளர்வது எங்கும் நன்மையே தாழ்வது முடிவில் தீமையே தயக்கம் வேண்டாம் நேரடா 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 திசையும் கொண்டாடவே எகிரி பாய்ந்தே முன்னேறடா 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 வாழ்வது என்றும் உண்மையே அதுங்கி ஓடாது வீரனை தோல்வி நாடாது வேங்கையும் பதுங்கி ஓடாது பாகையே நீரும் கூடாது வாழ்ந்திடலாமோ நேரடா 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 என்றும் உண்மையே வளர்வது எங்கும் நன்மையே தாழ்வது முடிவில் தீமையே தயக்கம் வேண்டாம் நேரடா 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 அண்ணா எங்கே மல்லிப்பூ செண்டு அடடா மறந்துட்டேன் மாலதி ஓஹோ இன்னைக்கு கூட வெறும் கையோட தான் வந்துட்டியா இரு அம்மா கிட்ட சொல்லி என்ன சொல்லுவ அண்ணா திருக்காது அம்மாவுக்கு தெரிஞ்சா உங்க அண்ணனை சும்மா விட்டு விடுவாங்களா சொல்லத்தான் சொல்லுவேன் என் தங்க கட்டி இல்ல என் அருமை தங்கச்சி இல்ல இல்ல இப்பவே போய் இத பார் நாளைக்கு நிச்சயமா மல்லிப்பூ தோட்டத்தையும் முன்னால கொண்டு வந்து சரி நாளைக்கு ஏமாத்தனே நீ என்ன கெஞ்சினாலும் நடக்காது தெரியுமா அப்படி வந்து ஏமாத்திடுவேன் தங்கச்சி சரி வா நான் பார்க்கவில்லை என்றா நினைக்கிறேன் அம்மா நான் வந்தது உனக்கு எப்படி தெரிந்தது உன் குறும்பு தந்திரம் எல்லாம் கண்டுபிடிக்க ஆயிரம் கண்கள் இருந்தாலும் போதாது எங்கிருந்து வருகிறாய் சொல்லு எங்கிருந்து வருகிறாய் அம்மா அண்ணா திருட்டுத்தனமா கத்தி சண்டை செய்யறாம்மா இல்லை அம்மா பொழுதே போகவில்லை விளையாக்கலாம்னு மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் அவ்வளவுதான் போய் எல்லாம் போய் அம்மா போனது கத்தி சண்டைக்குதான் ராஜா நீ இன்னும் சிறு குழந்தையா உன்னை அடித்து மிரட்டி வீட்டில் அடைத்து வைக்க நெருப்போடு விளையாடுவது கத்தியும் சிலம்பும் என்றா கேட்க மாட்டேன் என்கிறாய் அப்படி இல்லை அம்மா வாழ் பயிற்சியும் ஒரு கலை அதை கற்பதில் தீமையே இல்லை அம்மா மாலதி வா எனக்கு பசிக்கிறது மாலதி அவனுக்கு சாப்பாடு போடாது வர வர என் சொல்ல கேட்பதே இல்லை அம்மா இது என்ன அர்த்தமில்லாத கண்டிப்பு என் தந்தை நாட்டுக்கே புகழ்பெற்ற பெரிய வீரர் இல்லையா அவர் காட்டிய வழியே செல்லும் உரிமை எனக்கு இல்லையா ராஜா அவருடைய குணங்களும் வேண்டாம் அவருக்கு நேர்ந்த கதி உனக்கு நேரமும் வேண்டாம் அமைதியா
இப்படியே வாழ்ந்தார் அதுவே போதும் என்னம்மா தந்தையின் பெயரை நிலைநாட்ட வேண்டியது மகனின் கடமை இல்லையா இந்த பேச்செல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு பணிந்தே ஆக வேண்டும் சரிதானம்மா நில்லடா அண்ணா ஏ போற என்ன இஷ்டம் நான் எங்க போனால் உனக்கு என்ன அடுத்து கொடுக்கடா கொடு ஏ சீக்கிரம் போடுடா போடுடா வந்து எல்லாரும் போடு போ போ உனக்கு கல்யாணி ராகத்தை சொல்லி கொடுத்தா வராது இப்படியே சாதம் பண்ணிட்டு வந்துறேன் அப்பா அப்பா என்ன அப்பா என்ன இந்த ரெண்டு கடல குடுத்து கடலையே துங்க கூடாது தொண்டை கட்டி போவும் தொண்டை இருந்தால கட்டறதுக்கு ரீகம பாதா நீதா தனிதா பாமகரிதா சரிகம பாதா நீதா ஐயோ கால் வலிக்குதே இது சங்கீத சாதகம் இல்ல என் உயிருக்கே பாதகம் சரிகா பாதனி சரி தம மகரித சரிகோ பாதனி சரி தம மகரித சரிகோ பாதனி சரி தம மகரித சரி தம மகரித சரிகோ பாதனி சரி தம மகரித சிரிப்பா மன் சாமத்த பர்ற உனக்கு சிரிப்பு வருது கொஞ்சமா சங்கீத ஞானம் இருந்தா தெரியும் எனக்கு சங்கீத ஞானம் இல்ல கண்ணால் காண்பதும் பொய்யே இருக்காதா கேட்பதும் பொய்யே பலே எங்க அப்பா சொன்ன ரவா சாரியில உங்ககிட்டே இருக்கு எனக்கு இல்லையே மாலதி நமக்கு நடக்காது ஏன் நாகத்துல சக்கரவர்த்தினி பேர் வாங்கணுமா அப்பதான் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நாம் பேர் வாங்க போறதும் இல்ல நமக்கு கல்யாணம் நடக்க போறதும் இல்ல அத்தா இப்படி செய்யறா என்ன எப்படி कचेरी கல்யாணி ராகத்தை நல்லா பாடி விட்டா மாலதி எனக்கு கல்யாணம் கட்டி கொடுப்பியா கண்டிப்பா பண்ணி தரேன் ஆரம்பிக்கலாமா யார கேட்டேன் உங்கள தப்பா ஏன்டா இப்படி புடி கத்தற தொண்டைய சரிபடுத்திட்டேன் நடக்கட்டும் கண்ணால் காண்பதும் பொய்யே இருக்காதா கேட்பதும் பொய்யே கண்ணால் காண்பதும் பொய்யே இருக்காதா கேட்பதும் பொய்யே உண்மைக்கு திரை போட்டு மூடோ பொருள் ஒன்றை வேறொன்றாக காட்டும் உண்மைக்கு திரை போட்டு மூடோ பொருள் ஒன்றை வேறொன்றாக காட்டும் கண்ணால் காண்பதும் பொய்யே இருக்காதால் கேட்பதும் நீ வாயாரவே உண்ணும் பாலாகிடாதே மண்
கணேஷ் நடுவீதியிலே அவங்க ஆட்டம் இங்கதானே உன் குதிரை ஓட்டம் குறுக்க வரிய கண்ணு இல்ல உனக்கு தான் அந்த கண்ணு இல்ல இந்த குதிரை கூடவா இல்ல யாய் குட்டி யார் நீ ஏமட்டி நீ யாரு போடு நிறுத்துங்க யாரிடம் உங்கள் கேளியும் சிரிப்பும் போடு நிறுத்து யாரிடம் உன் துள்ளலும் துடிப்பும் ஆ நான் யார் தெரியுமா இந்த நாட்டு சேனாதிபதி புலிகேசி இவர் யார் தெரியுமா இந்த கூட்டத்துக்கு அதிபதி மாலதி ஆணவ தடக்க வந்த அல்லிராணி என்ன அகங்காரம் என்ன அதிகாரம் என்ன சொன்னேன் உங்களை எல்லாம் என்ன செய்யற பாருங்க அல்லிராணி உனக்கு தகுந்த அர்ஜுனன் தான் மான் ஆஹா அருமையான பெயர் பெயருக்கு ஏற்ற உருவம் உருவத்துக்கு ஏற்ற பருவம் பருவத்துக்கு ஏற்ற கர்வம் ஆஹா ஹா வா இப்படி यमन
ரகுபதி அவன் பிடிபட்டானா? இல்லை, தப்பி ஓடிவிட்டான். தப்பி ஓடிவிட்டான், இதை சொல்ல உனக்கு வெட்கமில்லை? எங்கே போனாலும் வீட்டிற்குத்தானே வர வேண்டும் என்று அவன் வீட்டை சுற்றி காவல் வைத்திருக்கிறேன். சேனாதிபதி, என்ன அது? மலேரியா நாட்டிலிருந்து செய்து வந்திருக்கிறது. அந்த நாட்டை யோரானே நம்ம நாட்டுக்கு விஜயம் செய்கிறார்களாம். ஓஹோ, அப்படியா? தகுந்த மரியாதையுடன் அமோக வரவேற்பு அளிக்க வேண்டும். இந்த செய்தியை உடனே மன்னரிடம் தெரியப்படுத்து. அப்படியே. ரகுபதி, சேனாதிபதி, மலைய நாட்டு யுவராணி அழகிலே அப்சரஸ் நாட்டியத்திலே ஊர்வசிக்கு ஈடு சொல்லலாம். அப்படியா? மலைய மன்னருக்கு அவள் ஒரே மகள், அவளே நாளை மகாராணி. அவர்களை மணந்து கொண்டு யார் யாரை மனம் செய்து கொள்ளப் போகிறார்கள்? யாரையா? இதென்ன கேள்வி சுந்தரி? கல்யாணம் எனக்குத்தான், எனக்கு பிடித்த சுந்தரியைத்தான். Thank you.
சண்டைப்படவேண்டும். வீரம் தீரம் கலை கானம் எல்லாம் கண்குளிர கண்டு கழியுங்க. மகிழ்ச்சி. நான் வருகிற பாரத நாட்டு வீரர்களே, பண்பு மரபாத அன்பு மக்களே, மாட்சிமை தங்கிய மலைய நாட்டு யுவராணி பாரத நாட்டு வீரம் கலை எல்லாம் கற்க வீரப்போட்டி ஒன்று மகாராஜா ஏற்பாடு செய்திருக்கிறார். வீரமும் தீரமும் உள்ள இளங்காலைகள் போட்டியில் கலந்து கொள்ள முன்வரலாம். பொதுமக்களே, மேன்மை தங்கிய மலாய நாட்டு யுவராணி திருமதி சித்திரலேகா தேவி நமது நட்பை தணிந்து பாரத நாட்டுக்கு விஜயம் பாராட்டி நடத்தப்படும் இவ்வீர வீரமும் துணிச்சலும் உள்ள பாரத வீரர்களை பங்கெடுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வெற்றி பெற்ற வீரரை இளவரசியாரே கௌரவித்து thank you.
ஏய் தாத்தா உனக்கு எதுக்கு இந்த போட்டி ஒரே வெட்டு உன் தலை உருண்டடும் பேசாம வீட்டுக்கு போ தாடி நரைச்சாலோ என் கல நரைக்கல தம்பி உடம்பு தளந்தாலோ உள்ள இரும்புடா மனுஷ வயசு மனசு பொறுத்துன்னு தெரியாதா நான் கிழந்தான் தம்பி ஆனா நல்ல பழுத்த பழம் வா காட்டு உன் வீரத்தை ஒரு கை பார்க்கலாம் வீரத்தை இறங்கி வா
எல்லாரும் கேளுங்க, ராஜகுமாரிக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. ராஜாவை என்ன வேணா செய்யுங்க. சேனாதிபதிக்கு வேண்டியது யுவராணி, நமக்கு வேண்டியது நகையும் பொருளும் தான். புரிஞ்சுதா? எல்லாரும் போங்க. அவர்கள் விற்கிறார்கள் இல்லையா? அதுதான் வியாபாரம். சேர்ந்தவன் அவைகளை விலை பேசி வாங்கினான். புரிந்து விட்டது. இதோ
உன்னுடன் செய்து முடிக்கிறேன். உத்தரவு. தெரியாத கடல் நடுவிலே சுக்கானும் இல்லாத படகு போலே சிக்கிக்கிட்டு தவிக்கிறேன் கரைகானா கடலின் அலையில் கண்ணே உன் கூந்தலை கண்டு கண்ணே உன் கூந்தலை கண்டு இரவெல்லாம் உன் நினைவாக இருந்தேனே கண் தூங்காமல் இருந்தேனே கண் தூங்காமல் ஆசை தங்க என் ஆசை தங்க மரபேனா ஆம்பட சிங்க காசை நான் தேடி வந்து கட்டி கொள்ளுவேன் தங்க கட்டி கொள்ளுவேன் தங்க மோசம் பண்ண அரசனும் இல்லே உன் மாமா பாசத்தோடு உன்னை தேடி பரந்தோடி வருவேன் அம்மா ஆசை தங்க என் ஆசை தங்க ஆசை தங்க என் ஆசை தங்க ஆசை மாமா என் ஆசை மாமா இதனாலே 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 ஆரை தட்டி நிமிர்ந்து நின்று போர் முனைக்கு ஓடி சென்று வீரனாக வாழ்ந்திடலாம் இதனாலே ஆரை தட்டி நிமிர்ந்து நின்று போர் முனைக்கு ஓடி சென்று வீரனாக வாழ்ந்திடலாம் இதனாலே 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 மட்டும் ரொம்ப பெரியது இதனாலே இதனாலே இதனாலே
மிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, ஒரு குழந்தையும் காணமே. பரவாயில்லை, சரி எல்லாரும் கேளுங்க. இந்த நாடு நலம் பெற வேண்டும், நாட்டு மக்கள் நன்றாக வாழ வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் வீரர்களாக சூரர்களாக ஆக வேண்டும். விவேகிகளாக வேண்டும். நாட்டுக்கு தேவையானது கத்தி. நாட்டை ஆளுவது புத்தி. நாம் விற்பது கத்தி. நாம் புகட்டுவோம் நல்ல புத்தி. யாருக்கு பெண்ணை புத்தி புகட்ட போகிறாய்? இல்லாதவங்களுக்கு. தம்பி, நீ கத்தி விற்பது? உரத்த தலைக்கு, கொடுத்த விலைக்கு. நமக்கு பலரக போர்வாட்கள் தேவை. உங்க சேவைக்கு தகுந்தபடி இருக்கும். எங்க சேவை? வாங்க சோவை. வாங்க 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 பாருங்க. வாங்க வாங்க வந்து பாருங்க. அசந்திராதீங்க. பாத்தீங்களா, இது சூழ் கத்தி, இது சொர்க்க கத்தி, இது பட்டா கத்தி, பளபளா கத்தி, இது மீன் கத்தி. விட்டு அப்படி பறந்து விட்டோம். பாத்தீங்களா, ஈட்டி இத அப்படி மாட்டி. என்னையா இது, கத்தி வாங்குறதுக்குள்ள உயிரை எடுத்துற போல இருக்க. ஐயய்யா, நம்ம ஏமாந்துட்டாமே. ஆளை கண்டு பயங்கர ஊருகா மாலை போல இருக்குது. வாய் பேச்சு வீரரு. இந்தாங்க இத வாங்கிக்க ஐயா. சரி சரி, எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன். விலைய சொல்லுங்க. பச்சை ரோஷம் வந்துருச்சு. வந்துருச்சு. இந்த கரையே காலி பண்ணி கொடுத்துறேன். 5000 வராகன் கொடுங்க. 5000 என்ன, 6000 தரேன். இதோ பார் பணம். எங்கிட்ட கொடுங்க, எங்கிட்ட கொடுங்க, எங்கிட்ட கொடுங்க. கொடுங்க அப்படி கொடுங்க கொடுங்க. இந்த கடைக்கு யார் முதலாளி? நான் தான். நான்டா? நான் தான். இல்ல ராஜா. ஓ அப்படியா, பணத்தை கொடுத்துட்டு போங்களே. இந்தாங்க. என்னது? நான் பக்கத்து நாட்டை சேர்ந்தவன். உங்க பேரை கேட்டு இந்த கத்தியெல்லாம் வாங்கிட்டேன். இது 6000 வராகம். கத்தியெல்லாம் கொடுங்க. சரி அப்படியே. ஒரு மயில் போல இருந்தது. என்ன அசைவு, என்ன நெளிவு! இதற்கு நாங்கள் என்ன பரிசு கொடுக்க வேண்டும்? மகா பிரபு, தாங்கள் அனுமதி கொடுத்தால். மறுப்பே கிடையாது, எது வேண்டு போனாலும் கேளுங்கள். உங்கள் வருங்கால சேனாதிபதியை எங்கள் நாட்டுக்கு விருந்தாளியாக அனுப்ப வேண்டும். நல்ல யோசனை, அப்படியே செய்கிறேன். இப்பொழுதே ராஜாவை அழைக்கிறேன். அழைத்து விட்டேன். ஆனால் யுவராணியோடு போவதற்கல்ல, அரசாங்க கைதியாக. அரசாங்க கைதியா? என்ன காரணம்? ராஜா நீங்கள் நினைப்பது போல் அல்ல, நயவஞ்சகன், ராஜ துரோகி. ராஜ துரோகி? ஆமா, நாட்டை காட்டிக் கொடுக்க திட்டம் போட்டு பிடிபட்டான். போய் சுத்த போய், இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது. மகாராஜா, அவர் கனவில் கூட உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டார். அவர் குணம் எனக்கு நன்றாக தெரியும். புலிகேஜி, இது ஏன் என்னிடம் தெரிவிக்கவில்லை? அனாவசியமாக இம்மாதிரி சிறு விஷயங்களை உங்களுக்கு தெரிவித்து சொல்லிக் கொடுக்க கூடாது என்றுதான். மகாராஜா, இது அக்கிரமம். ஆமாமா, அநியாயமாக ஒரு வீரரை கைது செய்வது உங்கள் நாட்டுக்கே அகௌரவம். ராஜாவை விடுதலை செய்யுங்கள். செய்ய வேண்டியதா? மன்னிக்க வேண்டும் யுவராணி, இது எங்கள் சொந்த விஷயம். எங்கள் அரசியலில் அந்நியர்கள் தலையிடுவது அவ்வளவு உச்சிதம் அல்ல. இந்த துரோகியை சிறையில் தள்ளுங்கள். ஏன் நிற்கிறீர்கள்? போங்கள். எனக்கு எல்லாம் விளங்கிவிட்டது யுவராணி. புலிகேசியிடம் வாதாடி பலனில்லை. தந்திரமே சிறந்த சாதனம். வஞ்சத்தை நயவஞ்சகமாகவே வெல்ல வேண்டும். நான் வருகிறேன். எவனுமே உயிரோட வெளியே போனதில்லை. தம்பி பாரு, அவனும் அண்ணே அந்த பாருங்க, எல்லா மரமும் நவந்து வருது. Thank you.
வானம் பாடி தானாகவே கானம் பாட வந்திருக்கிறதா? இல்லை, பிராணதானம் கேட்க. அதை பற்றி உன் அன்னையிடம் தான் விவரமாக சொல்லிவிட்டேனே. இனி முடிவு செய்ய வேண்டியது நீ. முடிவு செய்து கொண்டுதான் வந்திருக்கிறேன். அப்படியா? மெச்சுகிறேன் உன்னை. உன் வீடு தேடி வந்த அன்றே உடன்பட்டிருந்தால் உன் அண்ணனுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா? இப்போதும் பரவாயில்லை, இரும்பு மனமும் துரும்பாகிவிடும் என்றால் நீ நம்பு. கொஞ்ச மொழி அஞ்சுகமே, கொடுத்துடு இன்ப சுகமே. நெருங்காதே, முதலில் ராஜாவை விடுதலை செய். என்ன மாலதி, விடுதலை செய்யாமல் இருப்பேனா? என் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா? ராஜாவை விடுதலை செய்கிறாயா இல்லையா? சரி, யாரங்கே? உடனே ராஜாவை விடுதலை செய். வா மாலதி, ஆசையோடு ஆனந்தமா. பிரபு, யாரது? சமயம் தெரியாத சண்டாளர்கள். இவனும் இன்னும் சிலரும் ராஜாவை விடுவிக்க பலாத்காரத்தை கையாண்டார்கள். பலருக்கு பலத்த காயம், இவன் மட்டும் பிடிபட்டான். யார் இவன்? அதை கேட்க நீ யார்? ராமருக்கு அது மாதிரி எப்படியோ அதே மாதிரி ராஜாவுக்கு நான். மூடு வாய், அதிக பிரசங்கி. உன் வாளை ஒட்ட நறுக்கி விடுகிறேன். ராஜாவுக்கு தரும் தண்டனையை இவனும் பெறட்டும். முடியாது, என் அத்தானுக்கு எதுவும் நேரம் விடமாட்டேன். ஓஹோ, இந்த அயோக்கியன் உன் அத்தானா? கள்ளிக்கேற்ற கள்ள காதலனா? அப்போது நிச்சயம் கவனிக்க வேண்டியதுதான். இழுத்துச் செல்லுங்கள். உன் அத்தான் இனி செத்தான். வா. மாலதி, உன் மனதை மாற்றிக்கொண்டால் இந்த மாளிகையே உனக்கு இன்பலோகம். இல்லாவிட்டால் இதுவே கடும் நரகம். தெரிந்து கொள். நல்ல வழி.
சேனாதிபதி விஜயனுக்கு என்ன எழுத வேண்டும்? ராஜத்ரோகம் செய்துவிட்ட கைதி ஒருவன் சிறையிலிருந்து தப்பி ராஜகுமாரி கப்பலில் அங்கு வருகிறான் என்று. ஆ, அவன் பெயர் அடையாளம் எல்லாமாக எழுது. உத்தரவு. என்ன? பாரத நாட்டிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி? இந்த நாட்டு யுவராணிக்கு ஒரு கைதியின் மீது காதலா? அவன் தப்பித்து நம் நாட்டுக்கு வருவதா? வரட்டும். சிப்பாய், அரசகுமாரி வரும் கப்பலில் சில கைதிகள் வருகிறார்கள். அவர்களுடன் ராஜா என்ற கைதியும் வருகிறான். அவன் மீது எப்போதும் ஒரு கண் இருக்கட்டும். அவன் தப்பித்துக் கொண்டால் உன் தலை தப்பாது. மாளிகையிலே வசிக்கும் ஆஹா மனிதர்கள் எல்லோரும் வேலை தவறாமல் விலாசிக்கின்றாலும் இந்த ஏழைகள் போல் நிம்மதியாய் இருக்க முடியாதே. இருக்கும் பணத்தாலே ஒரு சுகமும் கிடையாது. திருடர் பயத்தாலே இமைகளும் மூடாதே. அண்ணாத்தே ஆளை ஆளே சாப்பிடும் காலம் இதுதான் கலிகாலம். யாரேனும் அசந்தா கண்ணில் மண்ணை தூவி செய்யும் ஜெகஜாலம். அண்ணாத்தே ஆளை ஆளே சாப்பிடும் காலம் இதுதான் கலிகாலம். இதுதான் கலிகாலம். இதுதான் கலிகாலம். இதுதான் கலிகாலம். அண்ணாத்தே ஆளை ஆளே சாப்பிடும் காலம் இதுதான் கலிகாலம். யாரேனும் அசந்தா கண்ணில் மண்ணை தூவி செய்யும் ஜெகஜாலம். சதபிடிச்சு உப்பி பொறுத்த நாளைக்கு ஒரு வைத்தியரை நாடி அலையறாங்க. நமக்கு ஊழச்சதையும் இல்லே வைத்தியர் உதவியும் தேவையில்லை. கூழ குடிச்சாலும் நம்ம குஷிக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. நாளை நடக்கும் நடப்பை பற்றி கவலை நமக்கில்லை. கவலை நமக்கில்லை. அண்ணாத்தே நாளை நடக்கும் நடப்பை பற்றி கவலை நமக்கில்லை. அண்ணாத்தே ஆளை கெடுக்கும் பணமும் இல்லை அதனால் பயமில்லை. கட்டி வாழ்ந்தாலும் கொண்டாட்டம் போட்டாலும் கேட்டை போட்டு அடுத்தாரையே திண்டாட செய்தாலும் கூட்டுக்கிளி அல்லவோ அந்த குடிகடுப்போர் எல்லாரும். காட்டு பறவைகள் போல் இங்கே கவலையற்று வாழுகிறோம். கொசுவின் கானத்து கேற்றபடி தாளங்கூட போடுகிறோம்.
அனாதே கூரை நமக்கு ஆகாசம் தான் பஞ்சனி தரையேதான் அனாதே கூரை நமக்கு ஆகாசம் தான் பஞ்சனி தரையேதான் பஞ்சனி தரையேதான் அனாதே கூரை நமக்கு ஆகாசம் தான் பஞ்சனி தரையேதான் சீமான்கள் யாரும் என்றும் காணாயின் நமக்கேதா அண்ணாத்தே ஆளை நாளே சாப்பிடும் காலம் இதுதான் கலிகாலம் யாரேனும் அசந்தா கண்ணில் மண்ணை தூவி செய்யும் தெகஜாலம் ராஜா இளவரசி சித்ரா ராஜா உங்கள் மாமா வீட்டிற்கு போயிருங்க நாம் பிறகு சந்திப்போம் விஜயா நீங்கள் செல்லுங்கள் யுவராணி பெண்கள் இந்த விஷயத்தில் தலையிடவே கூடாது தப்பி ஓடிவிடாமல் பலத்த காவலில் வையுங்கள் ராஜா ராஜா அரசகுமாரி அரண்மனைக்கு செல்லுங்கள் யுவராணி ராஜாவின் அவஸ்தையைக் கண்டு உதவ முடியாத துரதிருஷ்டக்காரி நான் இல்லை இல்லை அரிஷ்டக்காரி சுகந்தி ஆமாம்மா ஒரு வீரன் தன் காதலுக்காக இவ்வளவு கஷ்டப்படும் போது சுகந்தி என் வேதனை உனக்கு வேடிக்கையாக இருக்கிறது நான் அவரை சந்தித்து மனம் விட்டு பேச முடியாதபடி அந்த முரட்டு விஜயன் விஜயன் மனுஷன் இல்லம்மா மிருகம் அவனை கண்டு எதுக்கம்மா பயப்படுறது அவன் சர்வாதிகாரி அப்பா கூட அவன் வார்த்தைக்குத்தான் மதிப்பு கொடுக்கிறான் அதிர்ஷ்டந்தான் சுகந்தி என்ன விளையாட்டு விளையாட்டு இல்லம்மா காதல் இருக்குதே காதல் பிறப்பது கண் சிமிட்டிலே வளர்வது மனசு துடிப்பிலே மலர்வது கொல்ல சந்திப்பிலே இப்ப ஏற்பட்ட காதலுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணுமா அதிர்ஷ்டம் உனக்கு என்ன பைத்தியமா போய் இங்க இருந்து போக முடியாது அந்த ராஜா இங்க வர முடியாது நீங்க தான் அங்க போகணும் நானா அம்பியா அது முடியாத காரியம் ஏன் முடியாது இந்த ராத்திரியே இந்த ராணி அந்த ராஜாவே பார்க்க போறாங்க இது நிச்சயம் வாரு ராஜா ஓ ராஜா யாருங்க ராஜா இங்க வா யுவராணி கூப்பிடுறாங்க ராஜா போகாத 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 அது பிசாசு நம்ம ரெண்டு பேரும் முடிய கூடாது ராஜா போகாத 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 புரிஞ்சு போய்
நிக்கியா சரி பயப்படாம போ நான் வரேன் நடுநிசி பயங்கரமான காடு துணிந்து வரலாமா இருட்டும் பயங்கரமும் இதய வேதனை உள்ளவளை என்ன செய்ய நீங்கள் இங்கே நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நான் மட்டும் நிச்சிந்தையாக இருக்க முடியும் சித்ரா நீ போய் ரகசியமாக உன் தந்தைக்கோ சேனாதிபதிக்கோ தெரிந்து விட்டால் என்ன ஆபத்து தெரியுமா சித்ரா போய்விடு சித்ரா எங்கே போவேன் என் உள்ளம் உயிர் வாழ்வு எல்லாம் இங்கே உள்ள போது சித்ரா ஆமாம் ராஜா நீங்கள் இங்கே கைதியாக இருப்பதை கேள்விப்பட்டு என் நஞ்சம் பட்ட துன்பம் சொல்லி முடியாது சுத்தம் உங்களை நேரில் காண வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சித்தேன் ஆனால் இன்றுதான் முடிந்தது ராஜா கப்பலிலே நீங்களும் வந்தது எனக்கு தெரியாம போனது என் துர்பாகியம்தான் தெரிந்திருந்தால் உடனே விடுதலை செய்திருப்பேன் நிச்சயமாக என்னை பற்றி செய்தி உனக்கு எட்டும் அன்பே உருவான உன் வருகையால் தான் இந்த காடம் நந்தவனமாக காட்டியிருக்கிறது ஆனால் இளவரசி என்ன நான் ஒரு கைது நீயோ ராஜகுமாரி என்னை மறந்துவிடு உன் அந்தஸ்துக்கு தகுந்த ஆடவனுக்கு மாலையிட்டு ராஜா என்ன வார்த்தை இது ஆடம்பரத்துக்கு ஏற்றபடி ஆடும் பம்பரம் அல்ல நான் என் உள்ளத்தை எவ்வளவு கேவலமாக நினைக்கிறீர்களோ என் இதயத்தில் ஒருவருக்கு இடம் கொடுத்த பிறகு அவர் அரசனானாலும் ஆண்டியானாலும் நல்லவரானாலும் பொல்லாதவரானாலும் அழகில்லாத குரூபியானாலும் அவரையே பதியாக கொண்டு பூஜிப்பவள் நான் அதற்காக சொல்லவில்லை இளவரசி என் எண்ணம் உங்கள் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் இளவரசி என் மனதை நோக செய்யாதீர்கள் ராஜ்குமாரி தெரியாமல் உன் மனதை புண்படுத்தி விட்டேன் என்னை மன்னித்து விடு மன்னிக்க மாட்டாயா என் மீது கோபமா சிரிக்க மாட்டாயா உன் கோவை இதழிலிருந்து சிரிப்பு வராதா ஏதோ முத்து மாதிரியே பெய்து விட்டது ஐயோ என் மந்திரம் தப்பி போச்சு நான் என்ன செய்வேன் நல்லது செய்ய போய் கல்யா போச்சு என் மந்திரம் பலிக்காமல் போச்சு திருமங்கலி 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 சேகண்டி சேகண்டி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னை தொந்தரவு செய்யாதேன்னு எத்தனையோ முறை சொன்ன கேட்டியா இப்ப ரெண்டு பேருக்கும் பிடிச்சது உபத்திரவம் எனக்கு காதலியும் கிடைக்க மாட்டான் உனக்கு காதலனும் கிடைக்க மாட்டான் எல்லாருக்கும் மிஞ்சினது இந்த கழுதைதான் கொஞ்சு கெஞ்சு கொலாவு போ ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன் எந்த உருவம் போட்டாலும் இந்த உருவம் மாற மாட்டேங்குது சேகண்டி இவ்வளவு உன்னாலதான் பேராசை பெரும் நஷ்டம் அவஸ்தப்படு இந்த பாரு நான் சொல்றபடி கேட்டாத்தான் என் உருவம் மாறும் கேட்க இஷ்டமா இஷ்டம் 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 சொல்லு உன்னை காதலிக்க மாட்டேன் நான் உன்னை காதலிக்க மாட்டேன் மனசார கூட நினைக்க மாட்டேன் மனசார கூட உன்னை நினைக்க மாட்டேன் உனக்கு எந்த வித தொந்தரவும் நான் செய்ய மாட்டேன் உனக்கு எந்த வித தொந்தரவும் நான் செய்ய மாட்டேன் திரும்பி பார்க்காம ஓடி போறேன் சொல்லு திரும்பி பார்க்காம ஓடி போறேன் சித்தன் சொல்லு இந்த பாரு மந்திரம் பலிக்காது கழுத கழுதையாவே நிற்கும் சொல்றே சொல்ல மாட்டியா இந்த பாரு திரும்பி பார்க்காம ஓடி போறேன் என்ன சீரப்பட்டி இல்லை என் பேரு ஞாபகம் இருக்கட்டும் நாளை இரவு எல்லா ஏற்பாட்டோடு வருவேன் நாம் இருவரும் கண்காணாத இடத்துக்கு போக வேண்டும் இளவரசியின் கட்டளியை உன் கைது தட்ட மாட்டான்
சுந்தரி மாலதி எங்கே? மேல மேல. சாரி. மாலதி, இன்னும் உன் மனம் மாறவில்லையா? இந்த மாலன் மேல் உங்களுக்கு அவ்வளவு அன்பா? இது என்ன கேள்வி? என் அன்பெல்லாம் உன்மேல் தான் இன்ப குயிலே. அப்போது என்னை மனம் செய்து கொள்வீர்களா? ஓ நிச்சயம், நாடு அறிய நல்லோர் ஆட்சி தர பல்லோர் முன்னிலையில் மணந்து கொள்கிறேன். சரிதானே? சுந்தரி குறுக்கிட்டால்? அவள் கிடக்கிறாள் குப்பை. கசங்கி போன மலரை தெருவிலே எரியாமல் தலையிலே வைத்து அழகு பார்த்துக் கொள்வதா? நாளை இதே நிலை எனக்கும் வந்துவிடுமா? நீ எங்கே, சுந்தரி எங்கே? நீ இன்பம், அவள் துன்பம். உன் கால் தூசியாவாளா சுந்தரி? மாலதி, இன்னும் சோதனை பண்ணாதே, வேதனையால் என் இதயம் வெடித்துவிடும். எங்கே? எங்கே மாலதி? என் கண்ணெதிரே மற்றும் காமப்பிடிக்கு பலியாக வேண்டுமா? நானே அவளை தப்பி ஓடச் செய்தேன். நீ ஓடச் செய்தாயா? கள்ளி! பார்க்கிறேன் ஒரு கை. எங்கே போகிறாய்? நான் பள்ளியேதான், உன் உயிரை பிடிக்கும் காளியேதான், நம்ப வைத்து மோசம் செய்த நயவஞ்சகரே. விடு வழியை! முடியாது, நான் உன்னை போக விட மாட்டேன். நீ அப்படி போக வேண்டுமானால் என் பிடத்தின் மேல் நடந்து செல். இந்த ஜென்மத்துல உன்னை நான் பார்க்க போறேன்னு நினைக்கவே இல்ல. அந்த நீச்சங்கிட்ட இருந்து தப்பி ஓடி வந்துட்டேமா. பேச நேரம் இல்ல, எங்கயாவது கண்மறவா போய் வாழலாம். அம்மா, இங்க இருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்து. வா அம்மா போலாம். அதிலே வருட குருவி அதுவும் மாட்டு கெடுச்சா, குருவி அதுவும் மாட்டு கெடுச்சா, அதுவும் மாட்டு கெடுச்சா. வண்ணாத்தி குருவி வந்து வலையில் மாட்டி கிடிச்சா, குருவி வலையில் மாட்டி கிடிச்சா, குருவி வலையில் மாட்டி கிடிச்சா. பார்க்க போன கம்பளி பூச்சி பல்லை இழுச்சுதா, பூச்சி பல்லை இழுச்சுதா. மஞ்சள் போட்டுக்கிச்சா குருவி, மாலை போட்டுக்கிச்சா குருவி, மாலை போட்டுக்கிச்சா. மஞ்சள் போட்டுக்கிச்சா குருவி, மாலை போட்டுக்கிச்சா குருவி, மாலை போட்டுக்கிச்சா. தங்கள் போட்டுக்கிச்சா குருவி, பந்தி வச்சுக்கிச்சா குருவி, பந்தி வச்சுக்கிச்சா. தாலி கட்டுக்கிச்சா குருவி, மேளம் போட்டுக்கிச்சா குருவி, மேளம் போட்டுக்கிச்சா. தாலி கட்டிக்கிச்சா குருவி, மேளம் போட்டுக்கிச்சா குருவி, மேளம் போட்டுக்கிச்சா. தொண்டை வறண்டு போகுது, அந்த இளைஞர் கொண்டு வா. யாரும் இல்ல,
பதில் இல்லாட்டி போனா சொல்லாமலே எடுத்துட்டு போயிடுவேன். யாரும் இல்லையா? மாலதியில் இங்குதான் இருக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் போய் தேடு. மனோரமா, உன் உயிர் மேல் ஆசை இருந்தால் சொல்லிவிடு. மாலதி எங்கே? எங்கே மாலதி? மயிலே மயிலே என்றால் இறகு போடுமா? சொல் சொல் சொல். சொல்ல முடியாதா? அப்படியானால் மாலதி இருக்குமிடம் உனக்கு தெரியும். எப்படி சொல்ல மாட்டாயோ பார்க்கலாம். இவளை குதிரையுடன் சேர்த்து கட்டுங்கள். கசப்புக்கார், இங்கே தப்ப முடியாது. ராஜா ராஜா ராஜா! என்ன மாமா? ராஜகுமாரி அரண்மனை இல்லையா? என்ன, யாரோ தூக்கி சென்று? சித்ராவுக்கு என்னால்தான் ஆபத்து மாமா. அவளை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். நாங்கள் தான் செல்ல வேண்டும். மாதவா வந்து வா, போலாம். நிச்சயம் இதெல்லாம் விஜயம் வேலைத்தான். இளவரசி எங்க குகையில் அடைச்சி வச்சிருக்க. இளவரசியை காத்திர வேண்டும். ஏதாவது ஆபத்து வருவதற்கு முன்னுமே காப்பாற்றித்தான் ஆக வேண்டும். வாங்க போகலாம். கொஞ்சம் பாரத நாட்டுல உன் தங்கையின் தாய் அதுக்கு இதுதான் சரியான வழி. இந்தாவும் இளவரசியை காப்பாத்துங்க. நான் பாரத நாட்டுக்கு போய் மாலதி கதைக்கு எந்த ஆபத்து நேராம நான் பாத்துக்கிறேன். நல்ல யோஜனை மாதவா, நீ இப்போதை போற. சிங்கத்தின் வாயிலே சிக்கிக் கொண்டது ஆட்டுக்கு. இனி உயிரோடு எப்படி தப்புமோ பார்க்கலாம். ராஜா, அடிமைகளின் ராஜா, இங்கோடு உன் வாழ்வு முடிந்தது. எழுந்தது தப்பித்து ஓடவா பார்க்கிறாய்? அதுதான் என்னிடம் நடக்காது. வா. கடல் திறக்க முடியாது, திறந்தால் நீ மேல போக முடியாது. இந்த வழி எங்க? நீங்க அங்கே அங்க போயிட்டாலும் விஜயம் ஜெயிக்க முடியாது, ராஜகுமாரியும் காப்பாற்ற முடியாது. ராஜா விழுந்தான்.
மந்திரவாதி உங்கள் மாயாஜாலங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி வேண்டியதை கேளுங்க சுச்சு சுச்சு தலால காதர் கி கியோ கிமியா தலாய் தன்னங்க ஆஸ்தான மந்திரவாதியாக குருநாதரை நியமிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆஸ்தான மந்திரவாதியா அம்மாதிரி பதவியே இல்லையே இல்லாவிட்டால் என்ன உண்டாக்குமோ கொடுப்போம் பதவிக்காக மனிதர்களா மனிதர்களுக்காக பதவியா கொடுத்தோம் நன்றி மகாராஜா நன்றி சேனாதிபதி சக்கரவர்த்தி ஒரு பெண் இருக்கிறாள் என்னை கண்டாலே வெறுக்கிறாள் அவள் மனதை மாற்ற முடியுமா கல் மனதை கரைய வைப்பாரு ஒரு வினாடியில உங்க சொற்படி நடக்க வைப்பாரு அதெல்லாம் ரொம்ப கைதே இருந்தவரு பாருங்கள் என்றால் ஒரு அழகான பெண் என்று அர்த்தம் நாய் போல கத்துறான் குருநாதர் உரு போடும் போது யாரும் குறுக்கே பேசக்கூடாது என்ன வளர்றான் அதாவது ஒரு பெண்ணை இப்படி பிச்சைக்காரையா வைத்திருந்தால் எப்படி ஆசைப்படுவாள் ஆடை ஆபரணம் எல்லாம் போட்டு அலங்காரம் செய்யணும் அலங்காரம் அப்படின்னு குருநாதர் சொல்லுகின்றார் ஆமா அதுவும் உண்மைதான் யாருங்க பட்டாடைகள் பவளமாலைகள் எல்லாம் கொண்டு வாருங்கள் போங்கள் அது சரி மனம் மாற இன்னும் எத்தனை நாள் பிடிக்கும் என்ன ஓ அதாவது 15 நாட்கள் ஆகும் என்று சொல்கிறார் 15 நாளா ஆஸ்தான சிற்பி உடனே அழைத்து வா ராஜா நீங்கள் பிரயாணத்துக்கு தயாரா இருங்கள் என்ன அலங்கார உடை என்ன ஆனந்தம் என் ராசா
கல்யாணம் மாப்பிள்ளை போல் கம்பீரமாக இருக்கிறாரே. ஆமாம், கல்யாண மாப்பிள்ளையேதான். மனமோகனாங்க சுந்தரியே மணப்பெண். யார் அவள்? மாலதிதானா? கொடுத்த கெடு இன்றோடு முடிந்து விட்டது. மாலதி எனக்காக காத்துக் கொண்டிருப்பாள். அப்படியா? என் வாழ் வளமாகும் என்று நானும் வெகு நாட்களாக காத்திருக்கிறேனே. காத்துக்கொண்டே இரு சுந்தரி. ஆசைக்கும் ஒரு அளவு வேண்டும். இல்லைங்க. எதற்கு? அன்பு வைக்கத்தான் கொடுத்து வைக்கவில்லை. என் கையா மாலை இட்டு அனுப்புவாவது இடம் கொடுங்க. மண்ணிங்க இல்லை, சுண்ணிங்க இல்லை. என்ன இது? பொண்ணா போனோமா? கேட்டீங்க? டிக்கி 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 சுப்பி மந்திரம் வைக்கு வேலை செய்ய கண்சரவி மலசு மாறு காதலி காதலி எப்போ? பதினைந்து நாளா தவிக்கிறேன். ஏட்டிங்க உன் மந்திரம் வேலை செய்யல. உன் தலைய திருப்பி அந்த பக்கம் வச்சிடுவேன். யாரும் முன்னால பார்க்கிங் காதலி கட்டாயம் காதலி. அப்ப நானே முன்ன நிக்கிறேன், நீ போ. சரி சரி நான் உட்கார்றேன். ஒருவேளை தப்பி தவறி உன்னை முதல்ல பார்த்தா விபரீதம். நீ போ, அந்த வேலையை நான் செய்யறேன். போ. மாலதி சிலதிபதி. இல்ல போ, உலகமே வெடித்தாலும் நான் வர முடியாது. மிக அவசரம் பிரபு, மலேயாவிலிருந்து வினோதமான பரிசுடன் கப்பல் வந்திருக்கிறது. என்ன தொந்தரவு? நான் அங்கே போனால் இங்கே மாலதி அவசரமாக போக வேண்டுமே. நீங்கள் யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது. என் பதுமை கண் திறந்ததும் என் படத்தை தான் முதலில் பார்க்க வேண்டும். நீ போ. வாழா இதோ. ஓ, மறந்து விட்டேன். இனிமே தனிமையில் ஒரு தொந்தரவு இல்லாமல் ஜோடியும் புராதம் போல, காட்டும் காலம் போல, கத்தியும் குத்திகளும் போல, இடியும் மின்னலும் போல, நண்டும் வண்டும் போல, இன்னலும் பின்னலும் போல இன்பமாக வாழ்ந்திடலாம் என் கண்ணே. அயோக்கியா மாறு வேஷத்திலே வந்து சிச்சின் பாஷையில என்னை ஏமாற்றுகிறாயா துரோகி? சொல் எங்கே ராஜா? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, முடியாது. என்னை சித்திரவதை செய்வேன். சித்திரவதையின் என் உயிரே போனால் சொல்ல மாட்டேன். ஓடி நீ கப்பத்துக்க. நீ அவர் சொல் எங்கே ராஜா? மாலதி சொல்லாத, நீ சொல்லாத. அப்படியா? இவர்களை மாநில திரையில தள்ளுங்கள். ஆவேசம் அறிவுக்கு சத்ரு, அனர்த்தத்தின் பிறப்பிடம். என் நிலையில் மட்டும் நீ இருந்தால் இப்படி பேச மாட்டா சித்ரா. தந்தையை வஞ்சம் தீர்த்துக் கொண்டான், தாயை கோரமாக கொண்டு விட்டான், கூட பிறந்தவனை சிறையில் அழைத்து வாட்டம் வந்த கையவனை இந்த கட்டத்தானே நாம் இங்கு வந்திருக்கிறோம். சித்ரா, நினைக்க நினைக்க நெஞ்சம் குமருகிறது. வஞ்சம் தீர்க்க என் கைகள் துடிக்கின்றன. என்னை தடுக்காது. இல்லைங்க, சமயத்திற்காக காத்திராமல் ஏதாவது நடந்து நமது ரகசியம் வெளியாகி விட்டால் என்ன ஆவது? நீங்கள் வருவீர்கள், காப்பாற்றுவீர்கள் என்று நம்பியுள்ள மாலதியின் கதி வேண்டாம்.
அவசரப்படாதீர்கள். முடியாது, போகத்தான் வேண்டும். ராஜா, ராஜ்குமாரி, சேனாதிபதி தங்களை காண வருகிறார். புலிகேசியா வந்து விட்டானா? கொண்டு விட்டு தான் மறுவேலை. மறைந்து கொள்ளுங்க. என்னை விடு. ராஜா, நீங்கள் என்னை காதலிப்பது உண்மையானா? அவன் போகும் வரை நீங்கள் வெளியே. மலையா நாட்டு யுவராணி மறக்காமல் வந்தது எங்கள் பாக்கியம். தாங்கள் காட்டிய அன்பும் ஆதரவும் என்றும் மறக்க முடியாது. அப்படியா? அப்போது நடந்த அந்த சம்பவத்தால் உங்களுக்கு கோபம் ஏற்பட்டிருக்கலாம். கோபமா? தங்கள் மீதா? எதற்காக? அப்படி என்ன சம்பவம் நடந்தது? அதுதான் அந்த புத்தி இல்லாத ராஜா. ராஜா யாரது? மறந்து விட்டீர்களா? சுற்று பிரயாணம் செய்யும் போது உங்களுக்கு துணையாக வந்தானே. வீர போட்டியில் உங்களை தோக்கடித்தானே அவனா? இப்போது எங்கிருக்கிறான்? சிறையிலே இருக்கிறானா? இல்லை, அப்போதே தப்பி மலாயாவுக்கு வந்து விட்டான். என்ன, மலாயாவுக்கு வந்து விட்டானா? தெரிந்திருந்தால் விடுதலை செய்து ஆதரித்திருப்பேனே. அவன் எந்த காட்டிருக்கிறானோ? சர்வாதிகாரி, வீராதி வீரர், உங்களை எதிர்த்தவனுக்கு இந்த கஷ்டம் வர வேண்டியதுதான். வாருங்கள், எங்கள் வினோதமான பரிசை காணலாம். சித்திரலேகா தேவியின் வரவை மகாராஜாவே எதிர்பார்க்கும் போது நான் தங்களுடன் வருவது. சித்திரலேகா தேவி ராக்கு ஜோடியாக இருக்கலாம், ஆனால் ராஜகுமாரி இன்று உங்களுடன் ஜோடியாக. ஓ ராஜகுமாரி, இது போல் சந்தர்ப்பம் இனி என் வாழ்க்கை.
யாராவது நெருங்கினால் மாலதியை உயிரோடு காண முடியாது. ஜாக்கிரதை. மகிழ்ச்சி. ஆனால் மனமாகாதவன் சேனாதிபதியாக இருந்தால் பலவித ஆபத்துகள் உண்டாகும். அதனால் மாதவனுக்கும் மாலதிக்கும் மனம் முடித்து வைக்கிறேன். என்ன மாதவா, என்ன ராஜா, சம்மதம் தானே? யுவராணி, மலையா நாட்டு சிங்கம் மறக்க முடியாத வெற்றியை அடித்து பாரத சரித்திரத்திலேயே நிரந்தர இடம் பெற்று விட்டது. இனி பாரத நாட்டு புலி மலையாவை பரிபாலிக்கும். For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, gandani click cheyadam marchipokandi.